நீங்க யாரு எஜமா சரதாங்கிறவருடைய பதில் சரிப்பை இன்கார் பண்றானோ அவர் சொன்ன ஜமாத்தில் சேரமாக இருக்க முடியாது. யார் அகல்வைத்த அத்தகால இன்கார் பண்றானோ அவர் சொன்ன ஜமா சகரிக்க முடியாது. யார் அம்பியாக்களை பாவம் செஞ்சவங்களாக பேசுறானோ சுருக்கமா ஆத நபி பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா அவர் சொன்ன ஜமாத் கிடையாது. சுனஜமா கொள்கைனா ஆத நபி பாவம் செய்ய மாட்டாங்க. அம்பியாக்கள் மாசுனிங்கள், அவங்களுக்கு பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதா? அது போல என்ன சுன்னத்து ஜமாத்தை சார்ந்தவர் யாராவது இப்னு தைமியாவை கபூல் செய்வானால் அவ யாரு பக்கா முனாஃபிக்கை தவிர சுன்னத்து ஜமாத்துக்கு முரண்பட்ட ஆளை தவிர வேற உத்தரவில்லை. கடைசியில மூணு பள்ளியை நாடித்தான் சஃபர் செய்யணும். மூணு பள்ளியைத்தான் நாடி சஃபர் செய்யணும் சொன்னால் உடம்பு சரியில்லை, அந்த ஊரில் டாக்டர் இல்லை, இப்படி சஃபர் செஞ்சால் நோய்க்கு வைத்தியம் பண்ண எப்படி போகுது? அந்த ஊரில் படிப்பு வசதி இல்லை, பிள்ளை படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கிறது? அந்த ஊரில் ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, அடுத்த ஊரில் மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளை அடுத்த ஊரில் பார்க்கறது? அதே மூணு பள்ளியில்தான் நன்மைகள் கூடுதல் குறைந்தல் இருக்குது. 1,50,000 இப்படி வேற உலகத்துல எந்த பள்ளியில தொழுதாலும் ஒரே நன்மதான ரமத்தானவி சரதாசன திருவிழமான விஷயத்தை இவ என்ன செஞ்சாலும் அப்படியே திருப்பி ரசூலுல்லாஹ் ஸியாரத்த நாடி அப்படின்னு ஹதீஸ்ல ஒரு விஷயம் வரவே இல்லையே. நாயி சாசன என்ன நாடி யாரு மதீனாக்கு வராத, என்ன ஜியாரத்து செய்யற நோக்கத்தோட யாரு மதீனா செல்வதுக்கு வராத, நீ வாரதெல்லாம் என்ன மசு நபைத்தான் நீ வாழ சொல்லி அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி திருமணமாகவே இல்லையே. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவனுக்கு இருந்த ஹசதை பொறாமையை ரசூலுல்லாஹ் பேர்ல அவனுக்கு இருந்த பொறாமையை கொட்டி தீர்த்தான். யாரு அந்த இவனு தெய்வங்க? இவனு தெய்வியா போய் எங்கிட்ட சொல்லி என்ன அப்பா ஆக போகுது? ஒரு தெய்வியான்னு தெரியாது. ஏன் சொல்றேன்னா ஒரு ஆள் ஒருத்த வர்றான் இவனு தெய்வியா பேர். ஏன்னா இந்த காலத்துல என்ன ஒரு பெரிய ஷேகா இருக்கிறார், பெரிய ஷேக் பெரிய கோலத்துல பார்க்க போது என்ன பெரிய ஷேக், அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க இருக்கட்டுமே, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிச்சு என்ன செய்ய அட நூறு லிட்டர் பால்ல என்ன 100 கிராம் விஷம் கலந்தா பால் எல்லாம் விஷம் விஷம் தாயா? மாஷா அல்லாஹ் முன்னாடி கண்ணுக்கு நேர புள்ள உட்கார கால பாஷா உடல் வரும்போது ஆளை காணும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அடுத்த வேண்டாம் எங்கப்பா போனேன் ஹைதராபாத்ல படிச்சு சேர்த்து விட்டார் சர்க்கார் அப்துல் ரஹீம். நீ அங்க போய் படிக்கிறதோட நீ கோவம் செய்ய போறேன் சகாபர் தர்மா சிபர் சும்மா உட்கார்ந்தா போதும் நீ ஆளும் சாயல அங்க போய் ஈமான இழந்துட்டு வர்றது நீ மூமினாயிரம் போவானாங்க. காரணம் என்ன போன மதரச என்ன அசரபலி தானவியில ஹலீஃபா தானே தையும் சாரு கையால என்ன திறந்து வச்ச ஜாமியா இல்ல ஐயா நூறு யாரும் சேர்த்து விட்டான் பாவம் அவன் புள்ள அப்புறம் அவன் என்ன தீவிர இல்ல படிக்கிறதுங்கிற அந்த ஹாஜத்துல ரொம்ப என்ன உத்தியமா உத்தியமான புள்ள இப்போ வந்து ஆள் நல்லாயிட்டான் என்ன அப்ப நல்லா உஷாரா இருந்த நேரம் எப்படியாவது படிக்கிறதுல ஆதத்துல புள்ளாம போயிட்டான். கடைசியில் என்ன அது மோசமான நேரம்பா. காரணம் என்ன இவனு தேமியாவ கபூல் செய்யற சிலசிலா அது, இவனு தேமியாவ கபூல் செய்யற சிலசிலா அது. இந்த இவனு தேமியாவை சீதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஜியாரத்து ஷரீஃபை நாடி மதீனா முனவ்வராவிற்கு போறத ஹராமுன ஃபத்வா கொடுத்த இப்னு தைமியாவை
முதல் முதல்ல சற்றும் தாமதம் இல்லாமல் மர்தூத் என்று மூத்ததில் சொல்லி ஃபத்வா கொடுத்தது யாருன்னு சொன்னா சுல்தான் ஆர்பின் செய்தன அகமது கபீர் ரிஃபாயர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சுன்னத்து ஜமாஅத்துடைய கொடியை தூக்கி பிடித்த சத்தியவான் செய்த அகமது கபீர் ரிஃபாயர் ரலியல்லாஹு அன்ஹு. கோடான கோடி பாவர முஸ்லிம்கள் ஈமான் பாலா போய் விடாமல் பாதுகாத்தவர்கள் செய்தன அகமது கபீர் ரிஃபாயர் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா விளங்குச்சா? முன்னாடி எப்ப மதீனாக்கு போவோம், எப்ப மதீனாக்கு போவோம், எப்ப கண்மணி நாயகத்தை தரிசிப்போம், எப்ப கண்மணி நாயகம் தரிசிப்போம் சொல்லி துடியாய் துடித்த சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் முஹாஜிர்கள் எவ்வளவோ சிரமங்களை மேற்கொண்டு மாஷால்லா மதீனா சென்று கொண்டாங்க. ஒரு சின்ன சம்பவம், உம்மு குல்சும்ங்கிற ஒரு சஹாபி பெருமணி முஹாஜிர் சஹாபி மக்காவாசியவர்கள் கண்மணி நாயகம் மதீனாவுடைய வந்து சேரணும் சொல்லி என்ன பெரிய பாடுபட்டு பெரிய முயற்சி செய்து கால்நடையா எங்கிருந்து மக்கால இருந்து மதீனாவோட கால்நடையா பாருங்க எப்படி எல்லாம் மாஷாஅல்லாஹ் சஹாபாக்கள் கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இஷ்குடைய ரங்குனா என்ன? அது கலரம் இல்ல, இஷ்குடைய ரங்கு எது? ஃபிஅல்ல ஜுஹூர் ஆவது, செயல்ல வெளியாவது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்ச உம்மு குல்சும்ங்கிற மஹாஜிர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹா மக்கா ஷரீஃப்ல இருந்து மதீனா தைபாவுக்கு நடந்து வந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ் ஜல்லல்லாஹு. சூப்பர் ரோடு போட்டு வச்சிருக்கிறான். அந்த ரோட்ல போனாலுமே அஞ்சு மணி நேரம் ஆகுது, குறையாம நாலு மணி நேரத்துக்கு குறையாம போக முடியல. நல்ல ஏசியில உட்கார்ந்து கார்ல போனாலே நம்ம கேடு பிடிச்ச உடம்புக்கு என்ன, நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது. அந்த ஸ்ரீதேவி நாச்சியா அன்னைக்கு என்ன கால்நடையாக நடந்து வந்து மதீனா ஷரீஃப்ல சேர்ந்த உடனே தான் அவங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டிருக்குது. அப்பத்தான் மதீனாவிலிருந்து யாராவது மக்கத்துக்கு வந்தா நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம். புரியுதா? மக்கால இருந்து யாராவது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டு மதீனா ஷரீஃபுக்கு வந்தா திருப்பி எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும், நாங்க அவரை அடிச்சு கொள்ளுவோம், ஈமான் விட சொல்லுவோம், அநியாயப்படுத்துவோம், கொடுமை செய்வோம். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி தர மாட்டோம். அநியாயங்களையும் கேட்டு நாயகர்கள் பொறுமையோடு என்ன செஞ்சாங்க, கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த சஹாபியா பெண்மணி சேர்றாங்க. வந்த உடனே சஹாபாக்கள்னா எல்லாரும் அழுறாங்க. சங்கையான பாதங்கள்லாம் வீங்கி போயிருக்கு, நடந்து வந்திருங்க.
கடுமையான பாதையில ஒற்றம் ஒற்றையாக ஒரு தன்னந்தனியா ஒரு பெண்மணி நடந்து வந்த காரணத்தால தேகமெல்லாம் அவன் என்ன ரொம்ப பலகீனமாகி போய் பாதங்கள்லாம் வீங்கி அவங்களுக்கு நிறைய பார்த்த உடனே சகாபாக்கள்லாம் அழுறாங்க. உடன்படிக்கை இப்ப இருக்கு. இதுக்கு மத்தியில அந்த ஒவ்வொரு வருஷம் சஹாபி அவருடைய சகோதரிமார்கள் பின்னாடியே வாகனத்துல வந்து இறங்கிட்டாரு. முகமதே என் சகோதரி கிட்ட ஒப்படைங்க, நீ ஒப்படை இருந்து அங்க இருந்து போக மாட்டோம்னு வாதம் கசூலாட்ட வாக்குவாதம் பண்றாப்ல. மூக்கு வருஷம் சஹாபி என்ன எதிர்பானே, நாங்கள் ஒப்படைத்த எனக்கு கொண்டுருவாங்க நாகமே, என்ன ஒப்படைத்தாதுங்க எதிர்பானே, நான் அதுக்கு என்ன இங்கேயே கொண்டு சொல்லுங்க, தாங்கள் முடியலையே நான் ஒத்தாயிடுறேன், என்ன மக்கத்துக்கு அனுப்பிடுவாங்க சொல்லுங்க. என்ன செய்வானா திருப்பி அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஆயிரத்தி இருந்த மக்கத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு ரொம்ப உதவாள் சூடாயிட்டோம். என்ன முகமது நீங்க எங்கிட்ட கையெழுத்து போடுறீங்க, அது போல மாத்திரமா உங்களுக்கு மகி வந்துச்சுக்கிறீங்க, என்ன நாடகம் ஆடுறீங்க, அப்படி ஆகும் எப்படி ஆகும் சொல்லுங்க. மக்கள் சிவன் மக்களை எல்லாம் என்ன அல்லாஹ் முறியடிக்கக்கூடிய மகாவீர் ஹிக்மத்துல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இஜமா சல்லா சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசணும். ஹபீபே ஒப்பந்தத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவங்க தான் எழுதுறாங்கவோ நீங்க எழுதலையில நீங்க செயல்படுத்தான போட்டீங்க. எப்படி எழுதுறது, மக்கால இருந்து மதீனா ஷரீஃபுக்கு யாரு வந்தா திருப்பி ஒப்படைக்கணும், யாரு வந்தா அதை வாசிக்க சொல்லுங்க. வாசகத்தை பார்த்தா சுபஹானல்லாஹ் என்ன இருக்குது, மஞ்சா மின்னா ரஜுலன் எங்களில் இருந்து எந்த ஒரு ஆண் வந்தாலும் மஞ்சா மின்னா ரஜுலன் எங்களில் இருந்து எந்த ஒரு ஆண் மதீனாவுக்கு வந்தாலும் திருப்பி மக்கத்துக்கு அனுப்பணும். வந்தது ஆண் அல்ல பெண்ணு இல்ல. ஒப்பந்தத்துல என்ன இது கட்டுப்படி இது ஒப்பந்தம் கட்டுப்படுத்த புரியுதா, அல்லாட ஹிக்மத்து இது அல்லா நேசர்களை பாதுகாப்போம் அப்படின்னா மாஷா அல்லாஹ். இது நமக்கு என்ன ஒரு உஸ்வத், இதுபோல்தான் அல்லாஹ் நம்மையும் பாதுகாக்குவான் ஒவ்வொரு விஷயங்களையும். நமக்கு அந்த யகீன் வேண்டும், நமக்கு அந்த யகீன் வேண்டும். சும்மா என்ன கொஞ்சம் கொஞ்சம் எப்படி பத்தாது, யகீன் வேண்டும். சொல்றாங்க ஐயாக்கன அபுனு ஐயாக்கன ஸ்தாயின் சொல்ல போறான். என்ன ஒரு மனசனு கவலை இருந்தா அவன் சொன்ன ஐயாக்கன அபுனு ஐயாக்கன ஸ்தாயின் பொய்யா போச்சுக்கிறாங்க. உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். ஆனா என்ன மௌலாவுடைய பாரகாக இலாகியாவை தவச்சு பண்ணிவிட்டு என்ன திருப்பி உனக்கு ஹம்மும் ஹம்மும் ஹுஸ்னும் வந்தா என்ன நீ சொன்னது கிதுபா அடிச்ச. உலகில் உள்ள கோடான கோடி பாமர முஸ்லிமீங்கள் ஈமானை பாதுகாத்தார்கள். சுல்தான் ஆரிஃபீன் பாலாகிவிடாமல் பாதுகாத்தார்கள். பாதுகாத்த நாயகம் நம்மளை பூமினா வாழ வச்ச நாயகம் கண்மணி நாயகம் செல்லவாக நம்முடைய கல்வியில் பிரளயம் எடுத்து ஓடுவதற்கு நமக்கு வழிவகை சொன்ன வல்லன் அவருக்கு
இவரு தேவியா லாத்து சப்து மஹால் இல்லா இல்லா சலாசதி மசாஜித் மூன்று பள்ளிகளை நான் மூன்று பள்ளிகளை தவிர நன்மையை நாடி பிரயாணம் செய்வது கூடாது சொல்லி இருக்கிற ஹதீஸை தங்களுடைய மனோச்சைக்காக வளர்ச்சி ரசூலுல்லாஹி ஜியாரத்து நாடு மக்கத்துக்கு போறதுன்னா ஹராம்னு சொன்ன அந்த கொடியவனை சற்றும் தாமதம் இல்லாம மருது அவர் மூத்ததா போயிட்டானு ஃபத்வா கொடுத்தாங்க. முதல் முதல் யாரு சத்திய சன்மார்க்க தீதுல் இஸ்லாத்துடைய தியாக சுடரான மெஞ்ஞான ஜோதியான சயித் அகமது கபீர் ரிஃபா அலி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா யாராவது வாழ்க்கைனா இப்படி தேவையா பேரை சொல்லி லேசா அந்த ஆளை கண்ணியப்படுத்துற மாதிரி தோழில பேச்சு இருந்தா நாம என்ன செய்யணும்? அந்த ஒட்டு உடனே விளைவிடணும். மாதண்டான்னு சொல்லுது, அஸ்தகஃபிருல்லாஹ்னு சொல்லுது. காரணம் என்ன? இவன் தேவையா யாரு? சுன்னத்து ஜமாத்து கொள்கைக்கு முரண்பட்டாலு, ரிஃபாயி வேகத்தால் மருத்துவர் மூர்த்தத்தில் சொல்லி ஃபத்வா கொடுக்கப்பட்டாலு, ரிஃபாயி நாயன் ஃபத்வா கொடுத்த உடனே அந்த ஃபத்வா வச்சு ஆயிரக்கணக்கான சுன்னத்து ஜமாத்துடைய மார்க்க பேதைகள் குறிப்பாக நாம் அஸ்கலானி போன்ற மிகப்பெரிய தாதாக்கள் என்ன இவன் தேவையாக மருத்துவர் சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய தீன் சுடர் பரப்பும் ஜோதியாகிய விஞ்ஞான சொரூபர் இமாம் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ள நபி அலி ரஹிம் அஹமதுல்லாஹு ரஹமத்துல் வாசியா சொல்றான்னு பாதுகாப்போம் நல்லா சொல்றானே அந்த பாதுகாக்கக்கூடிய ரஹ்மான் அவருடைய மதுகராக இந்த உலகத்துக்கு வெளியாக்கிய சத்தியவான் சீன அமரு கவியை பாதுகாத்து பாடுவார்கள். அவர்கள் எந்த சத்திய சன்மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் லாஹிரிலும் பாத்தினிலும் ஆஃபாக்கிலும் அம்புசிலும் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் ஷரீஅத்திலும் தரீகத்திலும் அமல் செய்து அவர்களால் கரை சேர்க்கப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளின் முகத்தத்துடைய பரக்காத்து ஆலாவைக் கொண்டு அர்ஹமர் ராஹிமீனாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.